பிக் பாஸ் தமிழ்நாடு எபிசோடில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எதுவும் ஸ்டார்ட் ஆகல, பட் எல்லாருமே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் ஜென்னி டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்னி கழுத்தில் ஒரு செயின் இருந்துச்சு, அந்த செயினோட டாலரை காணாமா. அண்ட் அந்த செயினும் பார்த்தீங்கன்னா சாதாரணமான செயின் கிடையாது, கோல்டு செயின். அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்னி ரொம்பவே ஒரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லா ஹவுஸ்மேட்ஸ்டே சொன்னாங்க என்னோட செயினை காணான்ட்டு. அண்ட் எல்லாருமே போய் தேடுன்னு தான் சொன்னாங்க, தவிர யாருமே கூட வந்து தேடலை. பட் ஒரே ஒரு பர்சன் யார் ஜென்னிக்காண்டி ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன் தான் ஹெல்ப் பண்ணது. ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் ஜென்னிக்காண்டி ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் செயின் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில கெஸ்ட் தான் தந்தாரு. அண்ட் அவரும் தேடவும் செஞ்சாரு. அதே சமயம் செயின் கிடைச்சிடும் சொல்லிட்டு அட்வைஸும் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஜென்னி காலில் டான்ஸ் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியால டான்ஸ் ஆனாங்க. பட் இப்போ அந்த டோர்லாம் மூட்டி இருக்கனால வெளியில போய் செக் பண்ண முடியல. எல்லா பேத்துக்குமே அவங்களோட செயின் தனி ஸ்பெஷல் தான். காணாமல் போறப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். அதே நினைச்சு கூட பார்த்தீங்கன்னா மூடு ஸ்பாயில் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்னியோட செயின் மறுபடியும் கிடைச்சா அவங்க திருப்பி நார்மலாக மாறிடுவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.